அப்பாசி ஒருங்கிணைக்கும் இந்த கவியரங்கம் நவீன கவிதை வாசிப்பு அமர்வுக்கு வந்து வருகை தந்திருக்கிற என்னுடைய சக கவிஞர்கள், படைப்பாளிகள், கவிதை வாசகர்கள், நண்பர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்பின் வணக்கங்கள். நண்பர்களே, இந்த கவிதை வாசித்தல் நிகழ்வு உண்மையிலே இங்கே ஒரு 20-25 கவிஞர்கள் வாசித்தாங்க. நீங்கள்லாம் பொறுமையாக உட்காந்து கேட்டீங்க, உண்மையிலே அது பெரிய விஷயம். ஏன்னா நவீன கவிதைங்கிறது வந்து வாசித்து கேட்பதற்கானது கிடையாது. இங்கே முன்பே மனுஷபுத்திரன் சொன்னார், 2-3 கவிஞர்கள் குறிப்பிட்டாங்க, நவீன கவிதைங்கிறது மௌன வாசிப்புக்கு உட்பட்ட ஒன்று. அது கண்ணால் பார்த்து மனதுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று, அல்லது காதை மூடி கேட்டால் ஒரு பாதி புரிகிற வாய்ப்பு இருக்குது. வெறுமனே கேட்ட உடனே புரிவதற்கான கவிதைகள் அல்ல அவை. அந்த மாதிரியான கவிதைகள் நவீன கவிதைகளோட இயல்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்கும் நம்ம பழகியிருக்கிற விஷயமா இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் சொல்ல தோணுது, என்ன அப்படின்னா வந்து மேற்குலக நாடுகள் எல்லாம் வந்து பொய்ட்ரி ரெசைடிங் அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கவிதை வாசித்தல் அப்படிங்கிறது ஒரு அங்கே ஒரு ரொம்ப செலிப்ரேட்டிவான, ரொம்ப அட்டகாசமான ஒரு விஷயமா பண்ணுவாங்க. நவீன கவிஞர்களும் அங்கே போய் கவிதைகளை வாசிப்பாங்க. நவீன கவிஞர்கள் அங்கே போய் கவிதை வாசிக்கிற போது அவர்கள் வழக்கமாக எழுதுகிற நவீன கவிதைகளை வாசிக்க மாட்டாங்க. வாசிப்பதற்கென்று சில கவிதைகள், வாசிப்பதற்கான செவிநுகர் கனிகளான சில கவிதைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நோபல் விருது வாங்கின நம்ம பாப் டைலனுடைய கவிதைகள் பார்த்தீங்க அப்படின்னா, பாப் டைலன் ஒரு பாப் சிங்கர். பாப் டைலனுடைய பல பாடல்கள் பாப் பாடல்களாக இருக்கின்றன. பாப் பாடல்கள்ங்கிறது மக்கள் பாடுகிற பாடல்கள், கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டார் பாடல்கள் மாதிரி அமெரிக்காவினுடைய ஒரு நாட்டார் பாடல் அப்படின்னு அந்த பாப் இசையை நம்ம சொல்ல முடியும். அந்த தன்மையிலான ஹிப்பித்தனமான சில பாடல் வடிவிலான சில கவிதைகளை வந்து பாப் டைலன் கவியரங்கங்களில் வாசிப்பார். இப்போ இங்கே இத்தனை பேர் கவிதை வாசித்தோம், அதில் இளம்பரை வாசித்த கவிதை அவ்வளோ அதிகமாக மக்கள்கிட்ட போய் சேருதுன்னா என்ன காரணம் அப்படின்னா, அந்த கவிதையில் இருந்த எளிமை, அந்த கவிதைக்குள்ள இருந்த ஆழம், அது ரெண்டும் ஒன்று சேர்கிற இடத்துல அந்த ரெட்டாரிக், அதனுடைய அந்த இசைத்தன்மை அதோடு சேருகிற போது அது கேட்குறவர்களுக்கு உடனடியாக போய் சேரும். உண்மையிலேயே நம்முடைய தமிழ் சூழலில் ஒரு வளமான கவியரங்க மரபு இருந்துச்சு. இந்த கவியரங்க மரபு வந்து ரொம்ப வளமார்ந்த ஒரு மரபு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம வந்து 2000 வருடங்களாக நம்ம அதை நடத்திட்டு இருக்கிறோம். பொதுவாகவே உலகம் முழுக்கவே ஒரு 1000 வருடங்களை கடந்த மொழி இருக்கக்கூடிய எல்லா பண்பாடுகள்லேயுமே வந்து ஒரு வளமார்ந்த ஒரு பழைய மரபு, மரபார்ந்த ஒரு கவிதை வாசிப்பு முறைமை ஒன்று இருக்கும். அந்த முறைமை தமிழிலும் இருந்துச்சு. அந்த முறைமை தமிழிலிருந்து பின்னாடி தமிழ் நவீனமடைந்த காலத்தில் நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு கவியரங்க கவிதைகள் அப்படிங்கிற ஒரு வகைமை உருவாச்சு. அதில் வானம்பாடி கவிஞர்கள் வந்து மிக சிறப்பாக பங்களிப்பு செய்தார்கள் அப்படிங்கிறது அந்த கவிதை வரலாறு தெரிந்த நண்பர்களுக்கு தெரியும். அது வானம்பாடி கவிஞர்களுடைய கவிதைகள் அல்லது அந்த கவிதைகளுடைய உட்கூறு, அந்த கவிதையினுடைய ரெட்டாரிக் சென்ஸ், அந்த கவிதையினுடைய இசைத்தன்மை, அந்த கவிதைகளுடைய பாடுபொருள், எல்லா விஷயங்களுமே வந்து மக்களுக்கானவையாக இருந்தபோது அது வந்து மிக சிறப்பாக மக்களால் வரவேற்கப்பட்டுச்சு. ஆனால் பின்னாடி நவீன இலக்கியம் வந்து 90களுக்கு பிறகு தன்னுடைய கையை ஓங்க துவங்கியது. தமிழ் நவீன கவிஞர்கள் அப்படிங்கிறவங்களுடைய எழுச்சி பரவலாக துவங்குச்சு. 90களுக்கு பிறகு வேறு வேறு சமூகங்களிலிருந்து வந்த ஆட்களும் நவீன கவிதை எழுத துவங்குகிற போது வானம்பாடி மரபு முன்வைத்த உள்ளடக்கமாக அரசியல் இருக்கணும் அல்லது சமூக பார்வை இருக்கணும் அப்படிங்கிற கருத்து வந்து இங்கே இதை உச்சரிந்து கொண்டு இவர்கள் அழகியலாக நவீன இலக்கிய அழகியலையும் உள்ளடக்கமாக சமூகம் சார்ந்த விஷயங்களையும் பண்பாடு சார்ந்த விஷயங்களையும் பேசுவதாக ஒரு சின்ன மாற்றம் நிகழ்ந்தது. அது அந்த விபத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, நாம் இந்த கவியரங்க கவிதைகள் அப்படிங்கிறதனுடைய சென்ஸை இழந்துட்டோம். அது ஒரு மிக முக்கியமான ஒரு இழப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே கவியரங்க கவிதைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வடிவம். நான் வானம்பாடிகள் மாதிரி கவிதை எழுதுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கவியரங்க கவிதைகளுக்குன்னு ஒரு இசைத்தன்மை இருக்குது. கவியரங்க கவிதைகளுக்குன்னு ஒரு அடிப்படையான ஒரு ரெட்டாரிக் சென்ஸ் ஒன்று இருக்குது. வெயில் கூட சொன்னார், ஒரு கிட்டார் ஒன்று வச்சு வாசிச்சுக்கிட்டே நம்ம அதை பண்ணோம்னா நல்லா இருக்குமில்ல அப்படின்னாரு. நம்ம அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நாம் தான் நம்ம பழைய 80களில் 70களில் இருந்து கொண்டிருந்த அந்த பழைய நவீன கவிதை கவியரங்க கவிதை மரபை வந்து மறுபடியும் எப்படி புத்துயிர் பார்க்க முடியுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். முடிந்த வரைக்கும் செவிநபர் கணிகளாக, முடிந்த வரைக்கும் ஒரு ஆழமான கவிதைகளாக, அது ரெண்டும் ஒன்று சேர இடம் என்ன இருக்க முடியும், எப்படி தமிழ் கவிதைகளுக்குள்ள கவியரங்க கவிதைகளுக்குள்ள
ரெட்டாரிக் சென்ஸை கொண்டு வர முடியும், எப்படி அதிக பேர்கிட்ட அந்த கவிதைகளை எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய கடமை ஒன்று நம்மகிட்ட இருக்கு. நம்ம அடுத்த முறை இது மாதிரியான கவியரங்கங்களுக்கு வருகிற போது கவிஞர்கள் அதை கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வேண்டுகோளாக அல்லது ஒரு இதை பரிசீலனை பண்ணுங்க கொஞ்சம் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்த, ஏன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை உங்கள்கிட்ட வச்சுட்டு நான் என்னுடைய கவிதை ஒன்றுக்கு வரேன். மகளுக்கு சொல்ல அப்படின்னு ஒரு கவிதை, இது வந்து தமிழை பற்றின ஒரு ஒரு கவிதை. இது வெறும் மொழியல்ல மகளே, இந்த மொழியே கவிதையால் ஆனது. பல்லூளி காலம் ஆற்றில் உருண்டூறி சரளைக்கற்கள் உருள்திறவது போல பல கோடி நாவுகளில் உருண்டு திரண்டவை இதன் சொற்கள். நம் ஆயுதங்களை எல்லாம் இந்த மொழியில்தான் மறைத்து வைத்திருக்கிறோம். இம்மண்ணின் தத்துவங்கள், வரலாறுகள், கலைகள் எல்லாம் இதில்தான் உள்ளன. இந்த நிலம் கிழங்குகளுக்காக மட்டுமே தோண்டப்பட்ட காலம் முதலே இந்த மொழியில்தான் நம் முன்னோர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். மலைக்காடெங்கும் யானைக்கன்று போல் திரிந்த கபிலனும் புலிப்பரலன்ன பரணனும் பாலை எங்கும் கழுகின் நிழலாய் அலைந்த பெருங்கடுங்கோவும் இந்த 247 எழுத்துக்களுக்குள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஔவையும் வெள்ளி வீதியும் ஆதிமந்தியும் காரைக்கால் அம்மையும் ஆண்டாளும் முளையூட்டிய மொழி இது. வள்ளுவனும் இளங்கோவும் கம்பனும் இந்த 300,000 சொற்களில்தான் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மொழிக்கு மந்திரமில்லை என்றவன் பல்லை அருணகிரி தமிழ் சொல்லி உடைத்தான். இந்த மொழிக்கு தத்துவமில்லை என்றவனை ராமலிங்கம் கவி சொல்லி பழித்தான். இது தேவ பாஷை இல்லை என்பவனிடம் மானுடம் பாடும் இராட்சச பாஷை என்று சொல். நீ இந்த மொழியை தொடும்போது 2000 வருட ஆதி கவிகளை தொடுகிறாய், மானுடத்தின் பால்யகால நீதிகளை தொடுகிறாய், கபடமற்ற பழங்குடி சமூகங்களின் சிக்கலற்ற அறங்களை தொடுகிறாய். 60 தலைமுறைக்கு முந்தைய உன் எள்ளுப்பாட்டியின் சொற்களில்தான் நீ உன் மகளுக்கு தாளாட்டு பாடுகிறாய். இது உன்னுடைய மொழி மகளே, உன் அப்பன் உனக்கு தருவது, என் அப்பன் எனக்கு தந்தது, என் நம் அப்பன்களின் குரலில் வாழ்ந்தது, நம் தாத்தன்களின் மூளையில் ஊறியது, இது நம்முடைய மொழி மகளே. நந்த விஜயம். காலாதீதத்தில் அறிந்து கொண்டிருக்கிறது ஒரு பறை, அடிமுடி அளக்கவண்ணா பேரிருப்பாய் அம்பலத்தாடுவான் பாதங்கள் அந்தரத்தில் சுழன்றாடுகின்றன. காலத்தை எள்ளி அம்பரம் தரித்து காலத்தை தொட்டு திருச்சாந்திட்டு காலத்தை எடுத்து கருவியாய் மீட்டி காலத்தை திரட்டி படையாய் சமைத்து தெற்கு வாசல் முன் காலத்தின் குரலாய் வந்து நிற்கிறான் நந்தன். சடசடத்த நெருப்பு குண்டத்தின் சென்னாவுகள் குழவையிடுகின்றன. பறையொளியின் உக்கிரத்தில் நெருப்பின் உடல் நடுங்குகிறது. கோடி அரவங்களின் நாவாய் விண் தீண்டி திரும்பும் நெருப்பில் ஒரு நாவு கேட்கிறது, நந்தனே நீ எத்தனையாவது நந்தன். எல்லையில்லா பெருவெளியில் முடிவற்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் உன் வருகை எப்போது நிற்கும்? காலமாய் நிற்கும் நந்தன் சொல்கிறாய், விண்ணேகும் செம்புறவையே, வரலாறு எங்கு விடுகிறதோ நந்தன்கள் அங்கு முடிவார்கள். இங்கு காலம் எவ்வளவு நீளமோ நந்தன்களின் கால்களும் அவ்வளவு நீளமே. நெருப்பின் வாய்க்கு தீராத பசி உண்டு என்றால் நந்தன்களின் நீதிக்கு சாகாத உடல் உண்டு. காலகாலமாய் அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். நன்றி.